ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மூணு வாரமாக கொட்டாங்குச்சி கிராஃப்ட் பார்த்தீங்க, எல்லாரும் செஞ்சு பார்த்தீங்களா? உங்களுக்குலாம் பிடிச்சதா? ரொம்ப பிடிச்சதா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன், வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஆடு வியாபாரி இருந்தானாம். அந்த ஆடு வியாபாரி என்ன பண்ணானா, நிறைய ஆடு வளர்ப்பான். வளர்த்து சந்தையில் கொண்டு போய் ஆடை விற்றுட்டு அந்த காசில் இன்னும் நிறையா ஆடு வாங்கி அதை கொஞ்ச நாள் வளர்த்து அதையும் விற்பான். இப்படியே விற்று விற்று காசு சேர்த்து வச்சான். அந்த வாட்டி என்ன பண்ணால், ஆடு வளர்த்து கொண்டு போய் ஆடை விற்கிறதுக்காக சந்தைக்கு போனான். நல்ல ரேட்டில் விற்றுட்டான், நிறைய காசு கிடச்சிது. அதை ஒரு மூட்டையாக கட்டிட்டு எடுத்துட்டு அப்படியே கனவுலையே மெதந்துட்டே வந்தான். ஆஹா, இந்த காசை வச்சு இன்னும் நிறைய ஆடு வாங்கி நல்லா அதெல்லாம் வளர்த்து மறுபடியும் நிறையா வியாபாரம் பண்ணி பெரிய பணக்காரனாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கனவுல மிதந்துட்டே வந்தான். வரும்போது என்னாச்சு, அவனோட பணப்பையை எங்கேயோ தொலைச்சிட்டான். வீட்டில் வந்து தான் அவன் பார்த்தான் பணப்பை காணணும். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இது, பணப்பை காணாமல் போச்சு, நம்ம என்ன பண்ணலாம்? கஷ்டப்பட்டு உழைச்சி தானே நம்ம வந்து காசெல்லாம் சேர்த்து வச்சு ஆடு வியாபாரம் பண்ணோம், என்னாச்சு இப்படி தொலைஞ்சிடுதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த நாட்டில் இருக்கிற சின்ன நாடு தான், அந்த சின்ன நாட்டில் இருக்கிற ராஜாவை போய் பார்த்து என்னோட பணப்பையை நான் தொலைச்சிட்டேன், யாராவது கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 40 காசு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னானாம். அந்த பணப்பையிலிருந்து 40 காசு கொடுக்குறேன்னு சொன்னானாம். இதை வந்து எல்லாருக்கும் நீங்கள் தெரிவிக்கணும்னு ராஜா கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அந்த காலத்தில் எப்படி தெரிவிப்பாங்க, முரசு கொட்டுவாங்கல்ல, டம் டம் டம்னு கொட்டி தான் எல்லா தெருவிலையும் போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பணப்பை தொலைச்சிட்டானா, யார் யார் கையிலையாவது கிடச்சிதுன்னா அதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து அந்த வியாபாரி வந்து 40 காசு கொடுப்பாங்களாம் அப்படின்னு ராஜா வந்து என்ன பண்ணார், எல்லாருக்கும் அறிவிச்சிட்டார். கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஏழை என்ன பண்ணார், அவருக்கு அந்த மூட்டை கிடைச்சிடுது. உடனே ராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. ராஜா, ராஜா, இந்த மூட்டை நான் வந்து கண்டெடுத்தேன், நீங்கள் முரசு கொட்டி அறிவிச்சிங்களே, இந்தாங்க அந்த மூட்டை தான் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மூட்டையை ராஜா கிட்ட கொடுத்துட்டான். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஏழை தான் வந்து அந்த பணத்தை தான் எடுத்துக்காம ராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. உடனே அந்த வியாபாரியை கூப்பிட்டாங்க. வியாபாரியை கூப்பிட்டு உன்னோட பண மூட்டை கிடைச்சிடுது இந்தா அப்படின்னு அரசர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, நீ வந்து நான் இதிலிருந்து 40 காசு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, 40 காயினை அவங்களுக்கு கொடு அப்படின்னார். உடனே அந்த வியாபாரிக்கு என்னாச்சு, நல்லா இருந்த வியாபாரி டக்குன்னு அவனுக்கு மூளையில் நம்ம எதுக்கு கொடுக்கணும் இந்த காசை, நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பேராசை வந்துடுது. அப்போ என்ன பண்ணார், உடனே வந்து மூட்டையை திறந்து எவ்வளோ காயின் இருக்குது அதெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்தான். எண்ணி பார்த்துட்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமா, ராஜா கிட்ட அவன் மனசு தான் மாறிடுது இல்லை, அவன் என்ன தெரியுமா சொன்னான், ராஜா, ராஜா, இந்த மூட்டையில் நான் வந்து இதை விட அதிகமாக பணம் வச்சிருந்தேன், இதில் பாதி பணம் தான் இதில் இருக்குது, இவர் அந்த பணத்தை எடுத்துன்ட்டாரு, அந்த காசெல்லாம் இவர் எடுத்துன்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டான் வியாபாரி. சொன்னதும் ராஜாவுக்கு செம கோவம் வந்துடுது. ஏன்னா அந்த ஏழை கண்டெடுத்து கொடுத்தான்ல, அந்த ஏழை அவன் நல்ல மாதிரியாக இருந்தான், அது ராஜாவுக்கு தெரிஞ்சுது, அவன் ஏமாத்திருக்க மாட்டான், ராஜாவுக்கு நல்லா தெரிஞ்சுது. உடனே என்ன தெரியுமா பண்ணார் ராஜா, அந்த மூட்டையை வாங்கினார். இதில் நீ வச்சதை விட அதிக காசு இருந்ததுன்னு சொன்ன, அப்போ இது உன்னோட மூட்டை இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு அந்த ஆட்டு வியாபாரியை அனுப்பிச்சிட்டாங்க. ஆட்டு வியாபாரிக்கு சொல்லவும் முடியல, வெல்லவும் முடியல, அப்படியே புலம்பிண்டே வீட்டுக்கு போயிட்டான். ஐயோ, நம்மளோட பேராசையால் நமக்கு நம்மளோட காசு கூட நமக்கு கிடைக்காம போயிடுது அப்படின்னு வருத்தப்பட்டு வீட்டுக்கு போயிட்டான். அந்த மகாராஜா என்ன தெரியுமா பண்ணார், அந்த மூட்டையை அப்படியே அந்த ஏழை கொண்டு வந்து கொடுத்தான்ல அவனுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டார். அவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த மூட்டையை எடுத்துன்னு போயிட்டான், பண மூட்டையை எடுத்துன்னு போயிட்டான். இந்த ஆட்டு வியாபாரி புலம்பிண்டே வீட்டுக்கு போயிட்டான். என்ன குட்டீஸ், கதை எப்படி இருந்தது, நல்லா இருந்ததுல? அவனோட பேராசையால் அவனுக்கு அவனோட காசே நிற்காம போயிடுது. வாக்கு தவறுனதுனால அவனோட காசு அவனுக்கு நிற்கவே இல்லை. வாக்கு கொடுத்தோம்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றணும். வாக்கை என்றைக்குமே நம்ம தவறக்கூடாது, சரியா? ஓகே குட்டீஸ், பை. அடுத்த வாரம் வேறு ஒரு கிராஃப்ட் இல்லைன்னா வேறு ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பை சென்ன குட்டீஸ்.